பிறந்த போது நாகரிகம் கூட பிறந்தது. நாகரிகம் பிறந்த போது தமிழ் பிறந்தே இருந்தது. அந்த மூத்த தமிழுக்கும் முத்தமிழுக்கும் உங்களுக்கும் என்னுடைய முதல் மரியாதை. விடுதலை வீரர் சர்தார் வேதரத்தனம் பிள்ளையினுடைய அன்பு மகன் அப்பாக்குட்டி பிள்ளையின் மணிவிழா. பாவேந்தரின் தாசன் சுப்பரத்தன தாசன் ஓமை கவிஞர் சுரதாவினுடைய மணிவிழா. தந்தை பெரியாரினுடைய நூற்றாண்டு விழா. மகாகவி பாரதியாரின் நூற்றாண்டு விழா. பாவேந்தரின் நூற்றாண்டு விழா. மா அன்பழகனின் மணிவிழா. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையின் பவள விழா. பட்டுக்கோட்டை பெரியார் ஆசிரியர் சிவஞான கோவிந்தசாமி அவர்களுடைய நூற்றாண்டு விழா. தமிழ்நாடு அரசு ஊழியர் தொழிற்சங்கத்தின் முன்னோடி தலைவர் சிவ இளங்கோ அவர்களுடைய 80வது அகவை விழா. அறம் தாங்கி திருநாவுக்கரசரின் மணிவிழா. நல்லாசிரியர் விருது பெற்ற பட்டுக்கோட்டை சிவ கண்ணன் அவர்களுடைய 70வது பிறந்த நாள் விழா. என் இனிய நண்பன் என் இளமை கால கல்வி நடவண்டி சிவ இளநகையின் மணிவிழா. சிங்கப்பூரின் சிற்பி லீக்வான்யூ அவர்களுடைய 90வது பிறந்த நாள் விழா. தமிழ் வள்ளல் நாகை தங்கராசு அவர்களுடைய பவள விழா. கவி பேர் அருவி ஈரோடு தமிழன்பனின் முத்து விழா. நண்பர் ஆண்டியப்பனின் தந்தை ராங்கியம் நாராயண பிள்ளையின் நூற்றாண்டு விழா. கவிக்கோவின் பவள விழா. தமிழ் இமயம் தமிழ் இமயம் தமிழ் சிந்துமா கடல் அறிஞர் திண்ணப்பனாரின் முத்து விழா. கவியரசின் 90வது அகவையில் கவித்தேன் சிந்திய விழா. ஈரோடு அரங்க நாராயணசாமியின் நூற்றாண்டு விழா. இப்படி குறிப்பிடத்தக்க ஒவ்வொரு விழாவிலும் குறிப்பிடத்தக்க கவிதை வடித்தும் படித்தும் துடிப்புடன் பங்கேற்றிய கவிஞன் நான். இன்று உங்கள் முன் பன்முக தனையனின் பவள விழாவில் பாடுகிறேன். பவள விழா நாயகர் ஒரு படப்பிடிப்பாளர். பன்முக நாயகர் ஒரு படப்பிடிப்பாளர். ஆகவே இன்று என் கவிதையும் ஒரு படப்பிடிப்பாக இருக்கும். நாம் இருவர் நமக்கு இருவர் என்பது போய் நாம் இருவர் நமக்கொருவர் என்கிற காலத்தில் வாழ்கிறோம். நமக்கொருவர் என்பதும் அருகி அருகி நமக்கும் நாம் போதும் எனும் காலம் வந்து கொண்டே இருக்கிறது. சில இடங்களில் அது நடைமுறையில் இருக்கிறது. என்ன செய்ய, குரல் வழியில் குழல் இனிது யார் இனிது என்பர் தம் மக்கள் மணலை சொல் கேளாதவர். ஆனால் அண்ணன் அன்பழகனோடு உடன் பிறந்தவர்கள் 9 பேர். அந்த 9 பேரின் உறவை உறுப்பினர்களை ஒன்று கூட்டினால் அது ஒரு ஊருக்கு சமமாகும். அது ஆலத்தம்பாடியோ ஆயக்காரன் குளமோ இவர்களுக்குள் அடங்கும். அது இவர்களால் இயங்கும். அவர்களுள் மூத்தவர் அனைவரையும் காத்தவர் அன்னையாய் தந்தையாய் அனைவருக்கும் ஏணியாய் உறவுகளின் வளர்ச்சிக்கு உறங்கா உறுதுணையாய் வளத்திற்கும் நலத்திற்கும் இன்னும் அனைத்திற்கும் ஆணி வேறாய் வாழ்ந்து அண்மையில் அமரரானார் பெரியவர் காசிநாதன். அவர் வியர்வையால் உயர்ந்தவர். வியர்வையின் விளைச்சல்களில் கணிசமாய் கல்விக்கும் சமூகத்திற்கும் கமுக்கமாய் தந்தவர் அமரர் மா காசிநாதனுக்கு முதலில் என் கவிதை அஞ்சலி. கண்டதை பாடுவது அழகல்ல கவிதைக்கு. கண்டதை பாடுவது அழகல்ல கவிதைக்கு. ஆனால் கண்டதை பாடினேன் கவிதை அழகாகிவிட்டது. எப்படி? கண்டதை பாடுவது அழகல்ல, ஆனால் நான் அண்ணன் அன்பனிடம் கண்டதை பாடினேன் அது அழகாகிவிட்டது. அன்று இவருக்கு மணிவிழா. எப்படி? குரு பயிற்சி சனி பயிற்சி நிகழ்வது போல் குரு பயிற்சி சனி பயிற்சி நிகழ்வது போல் சிங்கப்பூரில் ஒரு நாள் மக்கள் இடற்பயிற்சி நிகழ்ந்த நாள் அவருடைய மணிவிழா. அன்று கபிலர் பாடிய
99 பூக்களார் உன் செங்காந்தல் ஆம்பல் அணிச்சம் தங்கைய குவளை குறிஞ்சி வெற்றி செங்கொடு வேறு தேமா மடிச்சிகை உரிந்து நாறு அவள் துத்து உந்துள் குவிலம் என்று சொல்கிற 99 பூக்களால் அன்று நான் வாழ்த்தி பாடினேன். இன்று என் மன தோட்டத்து கவிமண பூக்களால் வாழ்த்துகிறேன். இந்த விழா எளிய விழா, இனிய விழா, உங்கள் இதயம் மலர்ந்த விழா, அழகு விழா, அடர்த்தி விழா, அன்பு கனிந்த விழா. மடிப்பகலா உடையும், மடிப்பகலா உடையும், துடிப்பகலா நடையும், வெடிச்சிரிப்பகலா விடையும். மடிப்பகலா உடையும், துடிப்பகலா நடையும், வெடிச்சிரிப்பகலா விடையும். எடுப்பாய் பெற்றிருக்கும் பவள விழா மணமக்கள் நம் இதயம் அமர்ந்த விழா. இந்த விழா உங்கள் இதயம் மலர்ந்த விழா, பவள விழா மணமக்கள் நம் இதயம் அமர்ந்த விழா, எளிய விழா, இனிய விழா. அண்ணன் அன்பழகனுக்கு தம்பி நான் இளங்கோ. அன்பழகன் தம்பியும் இளங்கோதான். அவர் தம்பி இளங்கோவும் நானும் வேளாண்மை பயின்றவர்கள். அவருக்கும் நான் தம்பிதான். இவரின் இன்னொரு அண்ணன் எல்லோருக்கும் மாமி. அது எப்படி அண்ணன் மாமியாக இருக்க முடியும்? அண்ணன் மாமியாக இருந்தால் அவர் எனக்கு எப்படி அண்ணனாக முடியும்? மா மீ என்றால் மா மீனாட்சி சுந்தரம். ஆம், அவர் அந்த பகுதியில் அனைவருக்கும் மாமி. ஆம், மாமி ஆனார். அந்த மாமி எனக்கும் தன்னை கொடுத்து எனக்கு தமிழால் அண்ணனானார். திருமறை காட்டி வேதாரண்யத்தில் ராஜாஜி பூங்காவில் நான் நின்று நடத்திய பாரதி விழாவில், பாரதி நூற்றாண்டு விழாவில் அறிவுன்றே தெய்வம் என்று நான் பாடிய கவிதை கேட்டு ஆள் அனுப்பி அழைத்து வர சொல்லி என்னை பாராட்டியவர். எம்எல்ஏ என்றால் வேதாரண்யத்தில் திருமறை காட்டில் எல்லோருக்கும் அவர்தான் எம்எல்ஏ. மாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். கவிஞன் ஷெல்லி சொன்னது போல திருமறை காட்டில் நானும் தேர்ந்தெடுக்கப்படாத உறுப்பினர் ஒரு காலத்தில். அங்கு இருக்கும் போது ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. சென்னையில் அன்பழகன் இல்லத்தில் அன்பழகனை சந்தித்தேன். அருகிலே இருந்தேன். அப்போது பார்த்தேன், இவரும் அன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்படாத சட்டமன்ற உறுப்பினர் தான். கோரிக்கையோடு வருவோர் வருவதும், கோரிக்கையோடு வருவோர் வருவதும், ஒரு காசும் செலவின்றி கோரிக்கை தீருவதும் அன்றாட நடவடிக்கை. இவர் வாழ்வில் அது என்னாலும் வாடிக்கை. அவன் இவன் என என் கவிதைகள் அத்து மீறுவதை உணர்வீர்கள். அவன் இவன் என என் கவிதைகள் அத்து மீறுவதை உணர்வீர்கள். அடியேனும் உணர்கிறேன், அத்து மீற நான் அத்தனைக்கும் காரணம், அத்து மீற நான் அத்தனைக்கும் காரணம், மழை வெள்ளத்தால் தண்ணீர் அத்து மீறுவது போல் என் அன்பு உள்ளத்தால் தமிழ் அத்து மீறுவதே காரணம். நிறத்தால் உடையால் நிரந்தர வெள்ளையன், இதான் கண்டுபாடுறது கவிதை. நிறத்தால் உடையால் நிரந்தர வெள்ளையன், தரத்தால் வரத்தால் நட்பு கொள்ளையன், அறத்தால் கரத்தால் உதவும் நல்லவன். நிறத்தால் உடையால் நிரந்தர வெள்ளையன், தரத்தால் வரத்தால் நட்பு கொள்ளையன், அறத்தால் கரத்தால் உதவும் நல்லவன். அது மட்டுமா, வள்ளுவனையே கடன்பட வைத்த வல்லவன் அண்ணன் அன்பழகன். எப்படி அன்றைக்கு சென்னை கடற்கரையில் அன்றாடம் நடந்தார். தனக்காகவா நடந்தார் அண்ணன் அன்பழகன்? தனக்காகவும் நடந்தார், அன்னை தமிழுக்காகவும் நடந்தார். இல்லையே, சட்டப்பேரவையை இன்று குரல் சொல்லி தொடங்குவது எப்படி வந்திருக்கும்? அந்த மரபு மாநகராட்சிக்கும் எப்படி சென்றிருக்கும்? அண்ணன் தனக்காக நடந்தாலும் தமிழுக்காகவும் நடந்ததை நினைத்து நினைத்து மகிழ்கிறேன். நெஞ்சம் கனத்து கனத்து நிகழ்கிறேன். எனவே நான் சொல்லுகிறேன், வள்ளுவனையே கடன்பட வைத்த வல்லவன் அண்ணன் அன்பழகன். அண்ணன் அன்பழகன் ஆதியில் எனக்கு அவசர வங்கியாயிருந்தவர். ஏற்றியமே அவர் தான் எனக்கு. அப்போ அண்ணன் அன்பழகன் ஆதியில் எனக்கு அவசர வங்கியாய் இருந்தவர். ஏன், என் நிரந்தர வங்கியாய் திகழ்ந்தவர். அது மட்டுமா, அண்ணன் அன்பழகன் ஒரு புன்னகை வங்கி. இது பொய்யா? இதான் கண்டதை பாடுவது. அண்ணன் அன்பழகன் ஒரு புன்னகை வங்கி, பொங்கும் பொலிவின் ஊற்று, பூந்து தழுவும் தென்றல் காற்று, என் தேவையை உணர்ந்தவர்.
என்னை கேட்காமல் என் தேவையை தீர்த்தவர். நான் கேட்டு மறுத்ததில்லை, நான் சொல்லி மீறியதும் இல்லை. சரியாக 10 வயது மூத்தவர் எனினும், 10 வயது மூத்தவர் எனினும் எதையும் சரியாக செய்வதற்கு என்னையும் கேட்பார் கேட்டார். ஒளிவு மறைவின்றி உள்ளத்தை திறப்பேன், உளமுடன் ஏற்பார். இளவல் என்று மேடையில் என்னை விழிக்கும் போதெல்லாம், இளவல் என்று மேடையில் என்னை விழிக்கும் போதெல்லாம் என் விழியில் இரு துடி தானாக விழிக்கும். என் மனமும் மெழுகாகி மெதுவாக இழகும். உள்ளுக்குள் ஆனந்தத்தில் கழிக்கும், இன்ப தடாகத்தில் என் மனம் குளிக்கும். அன்பாய் என்னை அழைப்பதின் வாயிலாய், அன்பாய் என்னை அழைப்பதின் வாயிலாய் இளவல் என்னும் ஒரு இனிய தமிழ் சொல்லை வாழ விடுகிறார், மன்றத்தில் உழவ விடுகிறார். சென்னையில், சென்னையில் டிஸ்கவரி புத்தக கடை, நண்பன் இளநகை சொன்னதை நான் கேட்டேன், நான் சொன்னதை அண்ணன் கேட்டார், அதுதான் டிஸ்கவரி புக் பேலஸ். ஓயாது உழைக்கும் தேநீர்களுக்கெல்லாம், ஓயாது உழைக்கும் தேநீர்களுக்கெல்லாம் சிறப்பு வகுப்படுத்து சுறுசுறுப்பை சிறப்பாய் சொல்லிக் கொடுத்த புதுமை தேனி. ஓயாது உழைக்கும் தேனீக்களுக்கெல்லாம் சிறப்பு வகுப்படுத்து சுறுசுறுப்பை சிறப்பாய் சொல்லிக் கொடுத்த புதுமை தேனி. ஐயா வீரமணி அடைத்தது போல் உழைப்பு தேனி. புதுமை தேனி என அடைமொழி கொடுத்து அடைத்தவனை அழையுங்கள். புதுமை தேனி என இவருக்கு அடைமொழி கொடுத்து அழைத்தவனை அழையுங்கள். கண்டதை சொன்ன அவன் கையில் அளப்பரிய பரிசுகளை அள்ளி வழங்குங்கள். எங்கே அவன், யார் அவன், இங்கே இவன், இவன் தான் அவன். அன்பழகன் சேவலை எழுப்பும் சிவப்பு குயில், சேவலை எழுப்பும் சிவப்பு குயில். கங்குள் விழிக்கும் உன் கண் விழிக்கும் கிழக்கு, கங்குள் விழிக்கும் உன் கண் விழிக்கும் கிழக்கு. அன்பழகன் இலக்குகளோடு எரியும் விளக்கு, அன்பழகன் இலக்குகளோடு எரியும் விளக்கு. எல்லாமே அவரிடம் ஒரு கணக்கு, எல்லாமே அவரிடம் ஒரு கணக்கு. அன்பழகன் ஒரு அதிசயம், ஒரு அதிசயம். திரைப்பட துறையில் இவர் உதவி இயக்குனர், இயக்குனர் தயாரிப்பாளர். ஆனால் திரைத்துறையினருக்கே உரிய எந்த அதிசய குணங்களும் இல்லாத அதிசயம் அண்ணன் அன்பழகன். புரிந்து கொள்வது, அகத்திற்கும் முகத்திற்கும் அழகு போட்டி, அகத்திற்கும் முகத்திற்கும் அழகு போட்டி. வடக்காடு ஒன்று, வடக்காடு மன்றம் வந்து போனது, யாருக்கு வெற்றி, அகத்திற்கா முகத்திற்கா, யார் முடிவு செய்வது? ஒரு சிக்கல் வந்தது, சிக்கல் சிங்காரவேலனே தீர்க்க முடியாதது. அந்த சிக்கல், சிக்கல் சிங்காரவேலனே தீர்க்க முடியாதது. அந்த சிக்கலை தீர்க்கத்தான் இரண்டின் சாட்சியாய், இரண்டுக்கும் காட்சியாய், அகத்திற்கும் முகத்திற்கும் சாட்சியாய், காட்சியாய் வடிவெடுத்து வந்தார் அன்பழகன். இவர் உணவில், உணவில் நல்லவை அல்லவை அறிந்து உண்ணும் அன்னம், நல்லவை அல்லவை அறிந்துண்ணும் அன்னம். ஆகாத உணவு அருஞ்சுவையாயிருந்தாலும் நோகாது ஒதுக்குவது திண்ணம். பாவம் இவருடைய நாக்கு, பாவம் இவருடைய நாக்கு, விரும்பியதெல்லாம் அதற்கு கிடைப்பதே இல்லை. செல்வந்தர் வீட்டில் நாய்க்கு கிடைக்கும் சலுகை கூட இவர் வாயில் வாழும் நாக்கிற்கு கிடையாது. பாவம் இவருடைய நாக்கு. இவர் நாக்கு உமிழ் நீர் சுரந்து உண்ண துடித்தாலும் கருணை நெஞ்சம் கொஞ்சமும் காட்டாத கருமி இவர் அன்பழகன். செல்வத்தை சீர்தூக்கி செய்வார், செய்வதை சிறப்புடனே செய்வார். சிறந்தோர்க்கு என்றால் செல்வத்தை நேரத்தை சிந்தனையின்றி செலவு செய்வார். சகிப்புத்தன்மை அனைவருக்கும் வாய்க்காத ஓர் அரிய குணம், சகிப்புத்தன்மை அனைவருக்கும் வாய்க்காத ஓர் அரிய குணம். அந்த அரிய குணத்தை அறியும் வாய்ப்பு நமக்கு அரிதான நிலையில் நாம் அறிய கிடைத்த அரிய மனிதர் அன்பழகன், நாம் அறிய கிடைத்த அரிய மனிதர் அன்பழகன். எடை போட்டு பார்க்கும் தொழில் செய்த போதும், எடை போட்டு பார்க்கும் தொழில் செய்த போதும் எடை போட்டு பார்க்காமல் இதயத்தை காட்டுவார்.
அன்பழகன் என்ற பெயர் அதிசயம் இல்லை. அன்பழகன் என்ற பெயர் அதிசயம் இல்லை. அது பேராசிரியருக்கும் இருக்கிறது, பெரியார் சீடனுக்கும் இருக்கிறது. அன்பழகன் என்ற பெயர் அதிசயம் இல்லை. அன்புடனும் அழகுடனும் அன்பொழுக வாழும் இவர் அதிசயம். அன்பொழுக வாழும் இவர் அதிசயம். நினைத்ததை நிறைவேற்ற, நினைத்தது நிறைவேற நாம் வேண்டுவது பழக்கம். நினைத்ததை நிறைவேற்ற, நினைத்தது நிறைவேற நாம் வேண்டுவது பழக்கம். அதற்கு சிதம்பரம், மதுரை, திருவண்ணாமலை தீராமல், மதுரை சிதம்பரம் திருவண்ணாமலை தீராமல் ஆறு படை வீடும் போதாமல், ஒரு அளவே கிடையாது, ஆறு படை வீடும் போதாமல் ஆறு மலை தாண்டுவது நமது பழக்கம். இவருக்கு வேண்டும் பழக்கம் இல்லை. இவருக்கு வேண்டும் பழக்கம் இல்லை. யாரை வேண்டியதும் இல்லை. யாரிடமும் இவருக்கு வேண்டியது இல்லை. இப்படி வேண்டாத அண்ணனுக்கு, இப்படி வேண்டாத அண்ணனுக்கு வேண்டியதை செய்த வாய்த்த துணைதான் வாழ்க்கை துணை அன்னையார் திலகவதி. அவர் ஓர் அரிய துணை, அண்ணனுக்கு பெரிய துணை. விருந்தென்றாலும் உணவே மருந்தென்றாலும் உடன் இருந்து தர வேண்டும் அல்லவா? விருந்தென்றாலும் அதுவே உணவே மருந்தென்றாலும் உடன் இருந்து தர வேண்டும் அல்லவா? அவர் கையால் தருவதால் தான், அவர் கையால் தருவதால் தான் அண்ணன் அன்பழகன் அழகான அன்பழகன், அழகான அன்பழகன் நலமோடு வாழ வேண்டும். அழகான அன்பழகன் நலமோடு வாழ வேண்டும். அண்ணனோடு அண்ணியும் ஆண்டுகள் நூறை அழகாக கடக்க வேண்டும். இன்று போல் தமிழ் வள்ளல், இன்று போல் தமிழ் வள்ளல் நாகை தங்கராசு அன்றைக்கும் மேடைக்கு அண்ணியுடன் வர வேண்டும். நீங்களும் வருகை தந்து நெஞ்சம் நெகிழ வேண்டும். அவ்வளவுதானா? எல்லாமே நான் பார்க்க இனிதாக நடக்க வேண்டும், நான் இருந்து நடத்த வேண்டும். நன்றி.